ஆதியாகமம் 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னால அவங்க நிர்வாணமா இருந்தாங்களா இல்லையா? 25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்தும் அப்போ நிர்வாணிதாத்தான் இருந்தாங்களா? ஆனால் அவங்க என்ன செய்யல, வெக்கப்படல, ஒருத்தரை ஒருத்தரை மறைச்சிக்கல அசிங்கமா பார்க்கல. சொல்லுங்க, மறைச்சிக்கல பார்க்கல. ஏனென்றால் அவனுடைய பார்வை மனித பார்வை அல்ல, தேவ பார்வை. ஆதாமும் ஏவாளும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வெட்கப்படாதிருந்தார்கள், ஒருவரை ஒருவர் மறைத்து கொள்ளாதிருந்தார்கள், வெளிப்படையாக இருந்தார்கள். இவன் அவளை பார்க்கிற பார்வை மாறிவிட்டது, அவள் இவனை பார்க்கிற பார்வை, ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. அங்க இருக்கிறது 3 பேர் தான், தேவன், ஆதாம், ஏவாள். அவர் பார்வை மாறவே இல்லை, அவர் உணர்வும் மாறல. ஆனா பாவம் உள்ள வந்தோடனே முதல் தம்பதிகளுடைய வாழ்க்கையில என்ன மாறுது, பார்வை மாறுது. எப்படி வாழணும், ஒரே இசைந்து, ரெண்டு பேரும் ஒரே சரீரம். சொல்லுங்க, ரெண்டு பேரும் அப்படிதான் வாழ்றதுக்காக தேவன் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருங்க, படைச்சிருக்கிறாரு. இப்ப பாவம் உள்ள வந்தோடனே முதல்ல என்ன உள்ள வருது, அவ வேற நான் வேற. அவங்க ரெண்டு பேரும் அன்பினாலே கட்டப்பட்டு ஒன்றா இருந்தார்கள். ஆதாம் ஏவாளை பார்க்கும் போது அவன் எப்படி பார்க்கறான், நான் தான் அவ தான் நான் தான் அவ. ஏவாள் ஆதாமை பார்க்கும்போது எப்படி பார்க்கறா, நான் தான் அவன், அவன் தான் நான். எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது, பிரிவினை கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாவம் வந்தோடனே உண்டான முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கும் பிரச்சனை. பாவத்தை நீக்கிறதுக்காக மரித்தார். இப்ப பாவம் நீங்கினா என்ன ஸ்டார்ட் ஆகணும், இல்ல இந்த பூமியில இருக்கிற ரெண்டு ஜீவன், மனித ஜீவன், ஆதாம், இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன உண்டாகுது, இப்ப பாவம் நீங்கினா என்ன உண்டாகணும், சபை ஒரு போர்டை வச்சுக்கிது, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இது ஏன் போர்டு, இது ஏன் பிராண்டு, நான் எங்க வரமாட்டேன், இங்க என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அங்க இருக்கிற விசுவாசி இங்க பார்த்துட்டாருன்னா அவர் செத்தாரு. அப்ப பாவம் நீங்க நான் முதல்ல என்ன உண்டாகணும், இது குடும்பத்துக்குள்ளே இன்னும் வரலீங்களே, குடும்பத்துக்குள்ளே வரலையே, என்ன பண்றான், அத்திய இலைய தச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, நீ என் நிர்வாணத்தை பாத்திராத, நான் மூடிக்கிறேன். அதே மாதிரி நீ என்ன செஞ்சுக்கோ, மூடிக்கோ. இன்னைக்கு பாருங்க, கணவன் செய்யறது மனைவிக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க, மனைவி செய்யற நிறைய விஷயம் யாருக்கு தெரியாது. பாவம் உள்ள வந்தோடனே இதுவரைக்கும் தேவனை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹலோ, என்ன தேவன் பார்க்கிறார், நான் தேவனுக்கு முன்னால நிர்வாணமா இருக்கிறேன், அவரால் என்ன நிர்வாணத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற அறிவு டோட்டலி என்ன ஆகி போச்சுங்க, மறந்துட்டு யாருக்கு முன்னால மறைக்க முயற்சி பண்றான், சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னால மறைக்க முயற்சி பண்ணுவது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல, பாவத்தின் கிரியை.
நீ மனுஷனுக்கு முன்னால வெளிப்படையா வாழ்ந்தினா தேவனுக்கு முன்னால் வெளிப்படையாய் வாழ்கிறாய். மனுஷனுக்கு முன்னால் நீ ஒளிச்சுக்கிட்டு வாழ்ந்தனா நீ தேவனுக்கு முன்னால் நீ ஒளிக்கிறாய். ஆனா தேவனுக்கு முன்னால் உன்னை மறைக்க முடியாது.